ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மஞ்சள் சோறு செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். பட்டர் போட்டு பாருங்கள், பட்டை, கராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த சமயத்தில் அப்படியே வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு அப்படியே வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துடணும். இந்த பட்டரில் அப்படியே கிண்டி விட்டு வதங்கட்டும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு கிலோ அரிசி மாதிரி கழுவி ஊற வச்சுருக்கேன். அங்கிட்ட அப்படியே செம்மையாக மஞ்சள் சோறுக்கு சிக்கன் சூப்பராக இருக்கும். அதுவும் ட்ரை ஃப்ரை, எண்ணெய் ஊற்றாமல் அந்த கோழியில் உள்ள எண்ணெயிலே இப்படி வதங்கி கொண்டிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்குருவோம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். வதக்கி எடுத்துக்கிட்டு அப்படியே சோற்றுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன மிசக்கரண்டியில் ஒரு கரண்டி மஞ்சத்தூள் போட்டு அந்த மஞ்சத்தூளை நல்லா எண்ணெயில் அப்படியே வதக்கிடணும். அப்போ தான் சோறு கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வதக்கிக்கிறோம். இந்த சமயத்தில் ஊற வச்சதுக்கு அரிசி அதோட போட்டு அப்படியே அந்த பட்டரில் கொஞ்சம் வதங்கிறதுக்கு அப்படியே கிண்டி கிண்டி விடுவோம். அப்போ தான் சோறு சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நல்லா கிண்டியாச்சு. இந்த சமயத்தில் கருவேப்பில ரொம்ப வாசத்துக்கு செம்மையாக இருக்கும். அப்படி ஒரு வாசமாக இருக்கும். அந்த மாதிரி அப்படியே ஒரு கப் தேங்காய் பாலும் எடுத்து ஊற்றிடுவோம். தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் சோறு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அப்படியே தேங்காய் பாலையும் ஊற்றி அப்படியே லைட்டாக அப்படி ஒரு கிண்டு ஒன்று கிண்டி விட்டுருவோம். அப்புறம் உங்களை சுவைக்கேற்ற அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கிறீங்க. நான் ஏன்ட சுவைக்கேற்ற அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் உப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு இப்போ சோற்றுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிண்டி அப்படியே கொதிக்க விட்டு நல்லா ஓரத்தில் எல்லாம் கிண்டி எடுத்து அப்படியே கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வத்தட்டும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் சிக்கன் எப்படி, சிக்கன் அப்படி ட்ரை ஆகிருச்சு. அப்படியே தண்ணியெலாம் வதத்தி அப்படியே பொறிஞ்ச மாதிரி ஆகிருக்கு சோறு. ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ மூடியை போட்டு மூடி விட்டுருவோம். ஒரு 20 நிமிஷம் மூடி விட்டுருவோம். மூடி விட்டு நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், அடுப்பையும் குறைச்சி வச்சிடணும். அடுப்பையும் குறைச்சி வச்சிட்டிங்கன்னா அப்படி 20 நிமிஷத்துக்கு ஏற்பாடு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சும்மா சட்டப்படி வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா அதோட சிக்கன் பாருங்கள் இப்போ எப்படி பொறிஞ்சி வந்துருச்சு. பொறிஞ்சி சிக்கனில் உள்ள எண்ணெய் தான், எண்ணெய் ஊற்றவே இல்லை ஒரு சொட்டு. இப்போ பாருங்கள் சோறை எப்படி இருக்குன்னு. 20 நிமிஷம் கழிச்சு அங்கே பாருங்கள், பூ போல் இருக்குது. இந்த மாதிரி சும்மா கம கமனு வாசம் வேற. சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்படி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.